Hi, welcome to my channel. All updates for you. First time channel. If you are new, subscribe. In this video, we will talk about the DDE update. May 2023 examination results almost all courses are published. So, we have UG complete, so, we have PG complete, certificate, diploma course, all complete. Now, we have to join admission. We have to join the next degree, but we have to join the mark sheet professional. So, we have to join the distance education university in pathina September 30 oda admission vandu close pandranga. In case neenga Annamalai university la UG mudichirkinga, ipo na vandu PG join pannom, BBA mudichiten, MBA join pannom, ana engitta certificates illaye andha mari vandu ketirundinga, onnu problem kediyadu. Ipo neenga Annamalai university la BBA mudichitu MBA Annamalai university la join pandringana, neenga admission poda pogumbodhu உங்களுக்கு வெப்சைட்ல ரிசல்ட் காப்பி இருக்கும். அந்த ரிசல்ட் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க. எனக்கு மார்க் ஷீட் ப்ரொபஷனல் சர்டிபிகேட் எதுவும் இன்னும் யூனிவர்சிட்டில வரல. வந்ததுக்கு அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஜஸ்ட் நீங்க அங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்க உங்க அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போனா நீங்க வந்து டைரக்டா போயிட்டு அட்மிஷன் போடுறீங்க, நியர்பை ஸ்டடி சென்டர்ல அட்மிஷன் போடுறீங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போறீங்கன்னா அங்க உங்க சர்டிபிகேட்ஸ் எது எது இல்லையோ அதுக்காக ஒரு லெட்டர் மட்டும் நீங்க எழுதி கொடுத்துட்டு அட்மிஷன் வந்து போட்டுட்டு வந்துடலாம். ஸோ நிறைய பேர் அதான் கேட்டீங்க, நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிலே படிச்சு பிஜியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலே ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர். இதே நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில யூஜி முடிச்சுட்டு இப்போ பாரதாசன் யூனிவர்சிட்டியில போய் பிஜி ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கான ப்ரொசீஜரை கேட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா அவங்க எல்லா சர்டிபிகேட்ஸும் கேட்பாங்க. ஆன்லைன்ல அட்மிஷன் போடுறீங்கன்னா நீங்க டிசி, மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி பொறுத்து இது மாறும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரிசல்ட் காப்பியை மட்டும் நீங்க இப்போதைக்கு சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுத்தா போதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஜி கோர்ஸோ பிஜி கோர்ஸோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க கன்கரண்டா ஏதாச்சும் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து படிக்கலாம். டியூஷன் ஃபீஸ்ல வந்து 50% கன்செஷன் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஆன்லைன்ல வந்து எப்படி அட்மிஷன் போடுறது எல்லாத்துக்குமே நான் வந்து டீட்டெயிலாக ப்ரொசீஜருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜி பிஜியில் என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வெப்சைட்லேயே இருக்கு. யூஜியில் பார்த்தீங்கன்னா கம்மி கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுங்களுக்கு மட்டும்தான் யூஜிசி அப்ரூவல் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் 10 டேஸ் தான் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து எல்லா யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, யூஜி நான் டிஸ்டன்ஸில் படித்தேன், பிஜி வந்து நான் ரெகுலரில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.